ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விமலா விண்டோஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட பொண்ணுக்கு நான் பண்ண சிம்பிளான பர்த்டே டெக்கரேஷனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா டிஐஒய் தான். பாருங்கள், நான் ஏ ஃபோர் சீட்டை கட் பண்ணி சிக்ஸ்த்துன்னு எழுதியிருக்கேன். ப்ளஸ் வந்து ஒரு மிக்கி மவுஸ் வந்து கட் பண்ணி அப்படியே ஸ்டிக் பண்ணியிருக்கேன் வாலில். இந்த இடத்துல நான் ஒரு டிஐஒய் ஃப்ளார் வச்சுருந்தேன், அது விழுந்துருச்சு. ஸோ அதை இடத்த ஃபில் பண்ண ஹாப்பின்னு எழுதியிருக்கேன். ப்ளஸ் இந்த கீழே ஃபுல்லாக லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாமே ஏ ஃபோர் ஷீட்டு தான். ஏ ஃபோர் ஷீட்டை வந்து க்ளவுட் ஷேப்பில் கட் பண்ணி அப்படியே அதில் லெட்டர்ஸ் மேக் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, டபுள் சைட் டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வீட்டில் நம்ம வேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, ஏ ஃபோர் ஷீட்டு, அதைத்தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஃபோம் கிளிட்டரிங் ஷீட் கூட வாங்கி அழகாக கட் பண்ணி இந்த லெட்டர் ஷேப்பில் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். எனக்கு ஏ ஃபோர் ஷீட்டு நிறைய வீட்டில் இருந்துச்சுங்களா, ஸோ அதைத்தான் எடுத்து அப்படியே மேக் பண்ணிட்டோம். போய் ஷாப்பில் போய் வாங்குறதுக்கு டைம் இல்லை, ஸோ டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி வேஸ்டானதில் செய்யும்போது நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா, காசும் மிச்சம். ஸோ நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பர்த்டே டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நானும் என் பொண்ணு தான் மேட் பண்ணோம், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிள் தான். சைடில் என்னோட பொண்ணுங்க ஃபோட்டோஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்காக நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸு. இது என்னோட பெரிய பொண்ணோட ட்ரெஸ்ஸு, நல்ல பிளாக் கலரு. இடுப்பில் வந்து ஒரு பெல்ட் மாதிரி இருக்குது. ஃபுல் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா என்னோடய ரெண்டாவது பொண்ணோட ட்ரெஸ்ஸு. பெரிய பொண்ணுக்கு எடுக்கும்போது அவளும் போடணும்னு ஆசைப்படுவா இல்லைங்களா, ஸோ அவளுக்கு சேர்த்து எடுத்துட்டோம். இது வந்து வெளியில் வந்து கோட்டு மாடல், உள்ளே ஒரு பனியன் கொடுத்துருக்காங்க, உள்ளே ஒரு டாப்ஸ் இருக்குது. ஃபேண்ட் வந்து ஜீன்ஸ் மாடல். பசங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல். இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, சஃபாரி மாலில் தான் வாங்கினேன். இதோட ரேட்டு என்னோடய பெரிய பொண்ணோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 30 ரியால். 30 ரியால்னால் நம்ம இந்தியன் மணிக்கு 580 ருபீஸ் கிட்ட வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா 30 ரியால் தான், இதுவும் 580 ருபீஸ் கிட்ட வரும். ஆஃபர் ப்ரைஸுங்கிறதுனால எங்களுக்கு கம்மியாக கிடச்சிது. நம்ம நார்மலான டேஸில் போய் எடுத்தோம்னா இதை விட அதிகமாக தான் வரும். இதோட நான் ஈவினிங் பண்ண ரெசிபியும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஈவினிங் ரெசிபிக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரவை பணியாரம் ரெசிபி வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி பண்ணணுங்கிற ப்ரீஃபான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த ஃபேவரட், இந்த ரவை பணியாரம். ஸோ ஈவினிங் வந்து என் பசங்களுக்காக நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், ரவை பணியாரம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு நல்லா வருங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.